வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி அஞ்சனா ராம்குமார் பேசுகிறேன். இன்றைக்கு கசப்புத்தன்மை வாய்ந்த காயை பற்றி சமையல் செய்ய போகிறேன். கசப்பு என்ற பெயரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும், அது முதன் முதலான பெயராக பாகற்காய் என்று எல்லோரும் சொல்லிவிடுவீர்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ள அத்தனை காய்கறிகளையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அதிகமாக தென்படாத காய் என்னன்னா அது பாகற்காய். ஏன் பாகற்காய் பிடிக்கவில்லை? பாகற்காயில் உள்ள கசப்பு தன்மை தான் அனைவரையும் முகம் சுளிக்க வைக்கிறது. ஃப்ரிட்ஜுக்குள்ள பாகற்காய் இருக்கும், ஆனா அது வந்து ரொம்ப சமைக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன ஆயிடும், ஃப்ரிட்ஜுக்குள்ள இருப்பதனால அது பழுத்து போயிருக்கும். அப்போ அந்த பழுத்த பாகற்காய் இருக்கிற அந்த பாகற்காய நாம எப்படி சமைக்கிறது? கசப்பு உள்ள அந்த பாகற்காயை கசப்பு தன்மையே தெரியாமல் முற்றிலும் கசப்பை குறைத்து நம்மால் பாகற்காயை சமைக்க முடியும். பாகற்காயின் கசப்பை குறைக்க பல வழிகளில் இந்த முறையை நான் கடைபிடித்திருக்கிறேன். வாருங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டஃப்டு மசாலா பாகற்காய் செய்ய போகிறேன். இந்த பாகற்காய் எல்லோருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். செய்து பாருங்கள், வாருங்கள் பார்க்கலாம். பழுத்த பாகற்காயை நீங்க தண்ணீர் நன்றாக அலசி அதன் உள்ள தோலை வீணாக்காமல் அந்த தோலை நீங்க துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு தண்ணீரில் சிறிது மஞ்சள் பொடி, சிறிது உப்பு பொடி போட்டு அந்த பாகற்காய்களை அதில் நீங்க போடுங்கள். ஏன்னா அதில் போடும்போது உப்பு அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். ஒரு 1 hour 2 hoursல நீங்க ஊற வச்சு அந்த தண்ணியில கலந்து வைங்க. சாம்பார் வெங்காயம் 20, பூண்டு 12, இஞ்சி சிறு துண்டு, பச்சை மிளகாய் 2, புதினா இலை சிறிது, உடைத்த கடலை 2 spoon, ஜீரகம் 1/2 spoon, காய்ந்த வெந்தய இலை சிறிது, முழு தனியா 1 spoon, சோம்பு 2 spoon, மஞ்சள் பொடி 1 spoon, மிளகாய் பொடி 2 spoon, காஷ்மீரி மிளகாய் பொடி 1/2 spoon, அரிசி மாவு 1 spoon, கரம் மசாலா 1 spoon. ஃபர்ஸ்ட் சாம்பார் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து துருவி கொள்ள வேண்டும் பொடிதாக. பிறகு கடாயில் உடைச்ச கடலை, ஜீரகம், காய்ந்த வெந்தய இலை, முழு தனியா, சோம்பு எல்லாவற்றையும் வறுக்க வேண்டும். பிறகு வறுத்து எடுத்ததை மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அதுக்கப்புறமாக சாம்பார் வாங்க நம்ம புடிதான அரிச்ச சாம்பார் வாங்க மிஞ்சி பூண்டு பச்சை மிளகாய அத்தனையும் போட்டு வதக்கி நன்றாக வதக்கி அதுக்கப்புறமாக பாகற்காயினுடைய தோலை அதில் போட்டு வதக்க வேண்டும் நன்றாக. பிறகு மிக்சியில் அரைத்த அந்த பொடியை அதில் போட்டு நன்றாக கிளற வேண்டும். பிறகு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, அரிசி மாவு, கரம் மசாலா எல்லாவற்றையும் கலந்து நன்றாக வதக்கி நன்றாக சுண்ட வதக்கி கொள்ள வேண்டும். பிறகு பாகற்காயை கத்தியால் அறுத்து முழுதாக அரைக்காமல் பாதி மாறி அறுத்து அதில் உள்ள விதைகளை எடுத்து வெளியே போட வேண்டும். அது வந்து என்ன இருக்கும், ஒரு வெற்றிடம் கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள நாம அந்த அரைத்த மசாலாவை நம்ம அதுல கலந்து வைக்க வேண்டும். நம்ம அந்த மசாலாவை ஸ்டப் பண்ணி பாகற்காயில வைத்தோம் இல்லையா, அது வெளியே வராம இருக்கணும்னா ஒரு நூல் கண்டால அதை நன்றாக சுத்தி போடுவீங்க. எல்லாவற்ற பாகற்காயையும் மசாலா வைத்து நூல் கண்டினால் அதை சுற்றி வைத்து கொண்டால் வெளியே வராது. மேலும் எண்ணெயில் போட்டாலும் கூட அது வெளியும் வராது, தீஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு.
இப்படி எல்லா பாகற்காயும் மசாலாவை ஸ்டப் பண்ணி போட்டாச்சு. இப்போ வானிலையில் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தால் அழகான மசாலா ஸ்டஃப்டு பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நான் ஊறுகிறது அல்லவா. மீனைத்தான் நீங்கள் சாப்பிடுவீர்களா? மீன் வறுவல் தான் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த ஸ்டஃப்டு மசாலா பாகற்காயை எல்லோரும் சமைத்து பாருங்கள். வீட்டில் உங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். இன்றைக்கு ஸ்டஃப்டு மசாலா பாகற்காய் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பர்களே.